நான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி, அது ஒரு பெரிய நாடு, மாதம் மும்மாறி பொழுகின்ற நாடு, எல்லோரும் நிலமாகவே வாழ்ந்து வருகின்ற ஒரு 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 மிகச்சிறந்த நாடு. அந்த நாட்டிலே, அந்த அரண்மனையிலே ஒரு நாள் அரச சபையிலே ஒரு ஒரு கலவரம் ஒன்று தெரிந்தது. அரசன் கேட்டான், ஏன் இன்று அரச சபையிலே எல்லோரும் ஒரு கலவர நிலைமையில் இருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே என்றார். உடனே முதலமைச்சர் எழுந்தார், மன்னா, எங்கள் நாட்டின் கிழக்கு திசையிலே இருக்கிற நாட்டிலே உள்ள அரசன் படைபலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறானாம். அப்படியா? சரி, இப்பொழுது அடுத்த மந்திரி அவர் எழுந்து சொன்னார், மன்னா, அது மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டின் மேற்கு திசையில் இருக்கிற நாட்டிலும் அங்கே உள்ள அரசன் மிகுந்த பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறானாம். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவாறு கதைத்து கொண்டார்கள். அதாவது, பார்க்கின்ற பொழுது அயல் நாடுகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் நாட்டை அவர்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் போட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சபையிலே சொன்னார்கள். உடனே அரசன் கேட்டான், நல்லது, இந்த பகைவர்களை அழிப்பதற்கு அல்ல, பகையை வெல்லுவதற்கு என்ன வழி என்று சொல்லி அரசன் கேட்டார். எல்லோருமே ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், முணுமுணுத்தார்கள், என்ன வழி என்று சொல்ல தெரியவில்லை. மன்னா, அவர்களை அழிப்பதற்கு வழி என்றால் இப்போதைக்கு ஒன்றுமாக தெரியவில்லை, ஏனென்றால் அவர்கள் பலம் பொருந்தியவர்கள், எங்களால் வழி சொல்ல முடியவில்லை. அப்படியா? சரி, நான் வழி கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறிவிட்டு உடனடியாகவே தன்னுடைய ஒற்றர்களை, ஏவலாளிகளை எல்லாம் அழைத்தார். அழைத்து ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பினார். மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம், என்ன இது, மன்னன் இப்படி நடந்து கொள்கிறான். அடுத்த நாள் பார்த்தால் அந்த அயல் நாட்டை சேர்ந்த மன்னர்கள் எல்லாம் சாரி சாரியாக பெறுகிறார்கள். வந்தவர்களை அரசன் மிகவும் அன்போடு வரவேற்றார். அவர்களுக்கு நல்ல உணவு அளித்து, அவர்களை உபசரித்து, அவர்களுக்கு ஒரு தனி கூடாரம் அமைத்து அங்கே அவர்களை தங்க வைத்தான். கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் அவர்களுக்கு நல்ல களியாட்டங்களும் நல்ல பொழுதுபோக்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தான். மிகவும் நட்போடு ஒவ்வொரு அரசர்களோடும் சென்று பழகினான். இப்பொழுது இறுதி நாள், பத்தாவது நாள், அவர்களுக்கு நல்ல பரிசு பொருட்களையும் கொடுத்து சென்று பாருங்கள் என்று மிகவும் அன்போடு வழி அனுப்பி வைத்தான். இதை பார்த்த அமைச்சர்கள் பிரதானிகளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், மன்னா, நீங்கள் பகையை அழிக்கிறீர்கள், அழிப்பேன் என்றுதான் சொன்னீர்கள், இப்பொழுது இப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்களே. அரசன் சொன்னான், நான் பகையை அழித்து விட்டேன், பகையை வென்று விட்டேன். அப்படியா? எப்படி? பாருங்கள், இப்பொழுது எனக்கு யாரும் எதிரி என்று ஒருவரும் இல்லை, அவர்களை எல்லோரையும் நான் நண்பராக்கி கொண்டேன். ஆகவே இந்த பயம், இந்த நாட்டை பிடிப்பார்கள் என்ற பயம் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி அவன் சொன்ன பொழுதுதான் மந்திரி பிரதானிகள் அப்படியா என்று சொல்லி வெட்கி தலைகுனிந்தார்கள். மேலே ராமபிரானுக்கு வசிட்டர் போதிக்கின்ற பொழுது சொல்லுகிறார், யாரோடும் பகை கொள்கிலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இங்கே யாரோடும் நான் பகையில்லை என்ற நிலைமையில் நான் இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லி இந்த மன்னன் அவ்வாறு எண்ணி தன்னுடைய காரியங்களை செய்தான். பகையை நாங்கள் மதியால் வெல்ல வேண்டும், வீணாகவே நாங்கள் யுத்தத்தையும் சண்டைகளையும் இழுத்து நாங்கள் சச்சரவை ஏற்படுத்துவதை விட மதியால் நாங்கள் வெல்லலாம். இங்கே அந்த ஆபத்துக்கள் மதியால் வெல்லப்படுகின்றன. மேலே ஒரு சிறப்பான அறமாக கருதப்படுகிறது. வணக்கம்.